உறுதியாக இருக்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த எதுகைக்காக வரும் எல்லாத்தனையும் இடைவிடாது நின்று, சிறிதளவோட மாறுபடாமல் நின்று, எல்லாத்தனையும் இடைவிடாது நின்று தெள்ளி அறிய சிவபதன் தானார். தெளிவாக அறியினார். தெளிவுதன தெளிவாகினார். இடைவிடாது சிந்திக்க விடுனார். நம்ம சிந்தனை அப்படி இருக்குமா? அவர் சொல்வார், ஒரு சிவவாக்கியர், என்னை ஏற்ப நேரமும் மறக்கோனாதான் ஆதரினார். அந்த அளவுக்கு விடாது சிந்திக்க வேண்டும். அது சான்றோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும். இல்லை திருக்குறள் படிக்கலாம், திருமந்திரம் படிக்கலாம், அருள்பா படிக்கலாம். அப்போ படித்தா சான்றோர்கள் தொடர்பு இருக்கார். அப்போ அது விடாது அதிலேயே சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஜென்மத்தை கடை தேட்டலாம். அவரை திருமூல தேவரே சொல்லுவான், நீ என்னை நினைத்துக்கொள். அவருக்கு அவர் ஆடுதுறையில் அடக்கமாகும் காலத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஐயனே நீர் சென்று விட்டால் எனக்கு வேறு எங்களுக்கு வேறு கெதி இல்லை, இது நாள் வரும் தாயாக தந்தையாக இருந்து, தாயாக தந்தையாக குருவாக கடவுளாக இருந்து அருள் செய்த நீர் இன்று சமாதியாக போகிறீர், எங்களுக்கு வேறு கெதி இல்லையா என்று அன்பர்கள் உருகி கேட்கும்போது, நீர் எப்போது நினைத்தாலும் வருவேனார். நான் மற்றவன் போல் செத்தவன் அல்ல. தேகம் கீழே கால் பாயவில்லை. தேகம் நடக்கும்போது கீழே வர, தேகம் எடையற்று விட்டது, சருகு மாதிரி ஆகிவிட்டது. நான் இனி ஒன்று செய்ய முடியாது. நான் எங்காவது நடந்து போனாதான முடியும், நடக்க முடியாது. என்னால் கீழே பூமியில் என் பாதம் படாது. ஆகவே நான் சமாதி ஆகிறேன். ஆனால் நீ எப்போது நினைத்தாலும் அருள் செய்வனார். எப்போது நினைத்தாலும், இப்படி எப்போது நினைத்தாலும் சரி, நான் அந்த வினாடியே வருவேனார். நினைக்கும் நினைக்கும் நினைப்போட்டம் என நீ எந்த வினாடி என்னை திருமூல தேவாய் நினைத்தால் நினைக்கின்றாயோ அப்போதே நான் உன்னை நினைப்பேன். நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தம்மை, நினைப்பவர் தம்மை நினைக்கும் நினைத்தால் அந்த வினாடியே நான் பார்ப்பேன், உன்னை அருள் செய்வேன். எதை விரும்பினாலும் சரி, உன்னுடைய வினைக்கேற்றவன் தான் நீ விரும்புவேன். நல்வினை இருந்தால் ஜென்மத்தை கடைத்தேற்ற அருள் செய்யன்னு கேட்ப. நல்வினை இல்லைன்னு சொன்னால் அநித்தியமானது, வீடு வாசல் மனைவி மக்கள் செல்வம் புகழ் ஆரவாரங்கள்லாம் விரும்புவேன். அது நான் என்ன செய்ய முடியும்? உன்னை வினைக்கேற்ற மாதிரி நீ நினைப்பேன். நான் இப்போது நினைத்தாலும் அருள் செய்வேன். நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தம்மை. இதுக்கு என்ன ஆதாரம்? சுனைக்குள் வெள்ளை மலர் ஜோதியினான் என்னார். தாமரை தாமரை தடாகத்தில் வீட்டிற்கும் தாமரை மலர் மீது வீட்டிற்குரிய பிரம்மதேவன் மீது யானையிட்டு சொல்கிறனர். தொண்டர்கள் பால உள்ள கருணை. சுனைக்குள் விலை மலர், சுனை என்பது தண்ணி, தடாகம். சுனை அது எதுக்காக வரும்? சுனைக்குள் விலை மலர் ஜோதியின் ஆணை. அந்த பிரம்மதேவன் மீது யானையிட்டு சொல்கிறேன், சத்தியம் செய்கிறேன். அவனை சுனைக்குள் விலை மலர் ஜோதியின் ஆணை. திணை பிளந்த அன்ன சிறுமையரனும். திணை என்பது நம்ம 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 பேசு ஒரு பாஷை. திணை என்பது எல்லாத்துக்கும் தெரியும். திணை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.